எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ ஒரு வீக்கெண்ட் விலாக். சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளும் ஷூட் பண்ணது. ஒன்றா இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. கொஞ்சம் ரெசிபீஸ் இருக்கும். இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸும் மந்த்துக்கான க்ராசரிஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சம் ஷாப்பிங்கும் இருக்குது. ஜீவனுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சவுடனே ஊருக்கு கிளம்பலான்ட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து ஹவுஸ் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். அப்படின்னா வந்ததுக்கப்புறமா நமக்கு டயர்டாக இருக்கும், அவ்வளோவா வேலை இருக்காதுன்றனால வீக்கெண்டில் க்ளீனிங்கும் பண்ணியிருக்கேன். நார்மலாக வீக்கெண்டில் க்ளீனிங் பண்ண மாட்டேன், பட் ஊருக்கு போகிறனால சரின்னு க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ரெசிபி பார்க்குறதுக்குள்ளே நான் ஒரு சில விஷயம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இப்போ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேம் சீட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு. எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறது மூலமாக ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்றனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். என் சேனலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிளேலிஸ்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீட்டிலேருந்தே பெண்கள் எப்படி சம்பாதிக்கலான்னு நிறைய மோட்டிவேஷனல் டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நமக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக நம்ம வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய விமனை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். அது பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருந்தீங்க. என்னையே வந்து அதுக்கப்புறமா அப்ரோச் பண்ணியிருந்தீங்க. உங்கள் வீடியோஸ் பார்த்து நான் மோட்டிவேட் ஆகி தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சரி நமக்கு வந்து விமன் என்டர்ப்ரனர்ஸை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா நான் வீடியோவில் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நான் ரிசீவ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோவில் சொல்லுவேன். இப்போ சப்போஸ் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் வீடியோவில் காட்டவே மாட்டேன். ஸோ யாராவது நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்ஸ் குவாலிட்டி நல்லா இருந்தால் நான் ப்ரொமோட் பண்ணுவேன். மற்றபடி இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நான் எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ணதில்லை. ஒருத்தருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணலாம். அவங்க வந்து முன்னேறிட்டு இருக்காங்க, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினப்பேன். இப்போ சப்போஸ் அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா அதை நான் போஸ்ட் பண்ணி அவங்களோட வியாபாரத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்னு நினப்பேன். ஸோ குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் சேனலில் வரும். இந்த மாதிரி விமன் என்டர்ப்ரனர்ஸ் வந்து என்னை அப்ரோச் பண்ணும்போது இது வரைக்கும் 3 இயர்ஸாக நான் 1 ருபி கூட அமௌண்ட்டு வாங்காமல் ஃப்ரீ ப்ரொமோஷன் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது ஏற்கனவே நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மெயில் பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒருத்தவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அந்த மெயிலோட வொக்காபுலரிலாம் பார்த்திங்கன்னா செம்ம இங்கிலீஷு, ஏதோ வந்து ஒரு பெரிய பிராண்டு மாதிரியும். அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய சாரீஸ் குர்த்தி அப்புறம் வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரியெல்லாம் வந்துட்டு ரொம்ப வருஷமாக வியாபாரம் பண்ணுற லெவலில் வந்து ஒரு பிராண்ட் நேம் வச்சு எனக்கு மெயில் வந்துச்சு. அதாவது அவங்க ஒரு பொட்டிக் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு நேம் வச்சுருந்தாங்க. நான் போயிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தப்போ நான் இதுக்கு முன்னாடி யாரை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருந்தேன்னா ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறவங்களை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். அவங்க டேரெக்டாக மேனுஃபேக்சர் கிட்டேருந்து வாங்கி சேல் பண்ணுறாங்க. நான் ப்ரொமோட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா எதர் டேரக்ட் மேனுஃபேக்சரர் இல்லைன்னா மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து ஓன் ஸ்டாக் வச்சு விற்கிறவங்களை மட்டும்தான் இது வரைக்கும் நான் சேனலில் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் சஜஸ்ட் பண்ண ஒருத்தங்கிட்ட இருந்த சாரீ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 420 ருபீஸ். உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கலம்காரி சாரீஸை. அந்த சாரீ வந்து இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் 650 ருபீஸ்ன்னு இருந்தது. அப்போ நான் வந்து கால் பண்ணி கேட்டேன், நான் பண்ண அதே சாரி வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் 650 ருபீஸ்ன்னு போட்டிருக்கீங்கன்னா. அவங்க சொன்னாங்க, ஆமாம் மேடம், நான் வந்து உங்கள் சேனலில் வீடியோஸ் பார்த்து தான் அவங்களோட பிக்சர்ஸ் எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறது, அந்த பிக்சர்ஸ் எடுத்து இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டுக்கிறது. 420 ருபீஸ் இருக்கிற சாரி வந்து 650 ருபீஸாக போட்டிருந்தாங்க. ஸோ அது அவங்களோட இஷ்டம். ப்ரைஸ் மார்ஜின் வைக்கிறதுலாம் நான் தலையிட முடியாது, அதுக்கு எனக்கு ரைட்ஸும் கிடையாது. ஸோ நான் சொன்ன சாரீஸ் வந்து நான் ப்ரொமோட் பண்ண முடியாது, ஏன்னா நான் டைரக்ட் மேனுஃபேக்சரர், ஏன்னா மேனுஃபேக்சர் கிட்டேருந்து எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்களை மட்டும்தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஏற்கனவே ஒரு செல்லர்கிட்டருந்து வாங்கி நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுறீங்க, அதனால் சாரீ நான் பண்ண மாட்டேன். குர்த்திஸ் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. குர்த்திஸ் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நான் ஓன் மேனுஃபேக்சர்கிட்டருந்து ஸ்டாக் வச்சு வீட்டிலருந்தே சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலது வந்துட்டு டேரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்டருந்து கஸ்டமருக்கு அனுப்புவேன். எல்லா குர்த்தியும் வீட்டில் ஸ்டாக் பண்ணி வைக்க முடியாது. இப்போ ஒரு சிலது மட்டும் ஸ்டாக் இருக்குது, மற்றது வந்து நான் வாங்கி தான் விற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் குர்த்திஸ் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்க, நல்லா இருந்தது. நீங்களே வந்து நிறைய வீடியோஸ்லாம் என்கிட்ட சாரீஸ்க்கு தான் நீங்கள் நிறைய டீலர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் குர்த்திஸ் போஸ்ட் பண்ணவே இல்லை, ஏதாவது டீலர் போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டனால சரி ஓகே போஸ்ட் பண்ணலான்றக்காக தான் அந்த குர்த்திஸ் பார்த்தேன். ஒரு 4 குர்த்தி நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அந்த 4 குர்த்தி வந்து எனக்கு கொரியர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு குர்த்தி நான் ரிசீவ் பண்ணப்போ ஒரு
மினிமம் 1000 மெம்பர்ஸாவது வியர் பண்ணி வேண்டான் கழட்டி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கசங்கி கசங்கி நான் ஒரு குர்த்தி ரிசீவ் பண்ணியிருந்தேன். 4 குர்த்தியும் 4 டைமில் வந்துச்சு, வேறு வேறு மேனுஃபேக்சர்கிட்டருந்து வந்துச்சு போல். ஸோ ஃபஸ்ட்டு குர்த்தி வந்து எனக்கு செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க கொரியரை. செகண்ட் குர்த்திக்கு வந்து எனக்கு கால் வந்துச்சு கொரியர் பர்சன்ட்ருந்து. அவங்க வந்து சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு ரீசெல்லிங் ஆப் பேரை சொல்லி இந்த ஆப்லேருந்து உங்களுக்கு குர்த்தி வந்திருக்கு மேடம் அப்படின்னப்போ எனக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுச்சுனால நம்பவே முடியல. குர்த்தி ரிசீவ் பண்ணிட்டேன், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த குர்த்தியும் அப்படியே தான் இருந்தது. என்னென்னா இவங்க வந்து அந்த ரீசெல்லிங் ஆப்லேருந்து எனக்கு குர்த்திஸ் வந்து ரிவ்யூ காமிச்சிருக்காங்க. அவங்க ரீசெல்லிங் ஆப்லேருந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி நான் எந்த ஒரு கருத்தும் சொல்ல விரும்பலை, அது அவங்களோட விருப்பம். ஆனால் ஒரு யூடியூபருக்கு வந்து ரிவ்யூக்கு அனுப்பும் போது உண்மையாக சொல்லணும், ரீசெல்லிங் ஆப்லேருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் வேறு ஏதாவது யூடியூபரை அப்ரோச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை எனக்கு சொல்லாமையே எனக்கே வந்து ஒரு ரீசெல்லிங் ஆப்லேருந்து குர்த்தீஸை அனுப்பிச்சிருக்காங்கன்னா செம்ம கிரேட்டுன்னு தான் நான் சொல்வேன். அந்த கொரியர் பர்சன் வந்து அந்த ஆப் நேம் சொல்லனா எனக்கு சத்தியமாக அது ஆப்லேருந்து வருதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த கவரில் வந்து ஆப் நேமே இல்லை, ஏதோ ஒரு மேனுஃபேக்சரர் அப்புறம் என்னோடய அட்ரஸ் அவ்வளோதான் இருக்குது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. அப்புறமா இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டப்போ இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் அதுலேருந்து அனுப்பலன்னு எதோ மழுப்புனாங்க. அவங்க வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க, அந்த குர்த்திஸை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க, மிச்சம் 2 குர்த்தியும் வந்து ரிசீவ் பண்ணாதீங்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் மிச்சம் 2 குர்த்தியும் அட்லீஸ்ட் அதாவது மேனுஃபேக்சர்லேருந்து வருதான்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணேன், பார்த்தா மச்ச 2 குர்த்தியுமே சேம் அதே ஆப்லேருந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு அனுப்பிச்ச 4 குர்த்தியுமே ஒரு ரீசெல்லிங் ஆப்பு, 4 குர்த்தியுமே நம்ம கட் பண்ணி கிச்சனில் வந்து ஒரு கிச்சன் கிளாத்தாக வேஸ்ட் கிளாத்தாக தான் யூஸ் பண்ணலாம் அந்த லெவலில் நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப அப்செட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லாமே, அதாவது மற்ற வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஜாயின் பண்ணிட்டு அந்த பிக்சர்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, வேறு வேறு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து பிக்சர்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, அதுக்கு வந்து அமௌண்ட்டு போட்டு அவங்க சேல் பண்ணிருக்காங்க, அது அவங்களோட பிஸ்னஸ், எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்க என்னை வந்து ப்ரொமோஷனுக்காக ஒரு விமன் என்டர்ப்ரனராக அப்ரோச் பண்ணுறது தான் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. சப்போஸ் இது அந்த கொரியர் பர்சன் வந்து இதை சொல்லாமல் விட்டுருந்தாருனா நானும் தெரியாமல் இவங்களை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா குவாலிட்டி அப்படி ரிசீவ் பண்ண குர்த்தி குவாலிட்டி அப்படி இருந்தது. சப்போஸ் அந்த மாதிரி நான் எதாவது சஜஸ்ட் பண்ணேன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு குர்த்தி டீலரை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நம்பி ஆர்டர் கொடுக்கும்போது அத்தனை பேர்த்துக்கும் அந்த ரீசெல்லிங் ஆப்லேருந்து போய் டெலிவர் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னை பற்றி என்ன நினப்பாங்க? நான் வந்து ஒரு நேம் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கேன் சேனலில், உங்களுக்கே நல்லா தெரியும் நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் ரிவ்யூக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மோர் தென் 100 மெயிலாவது வருது, அதில் 1 or 2 தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து கண்டிப்பாக விமன் என்டர்ப்ரனராக இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறேன், பிராண்ட் ப்ரொமோஷன் நான் எடுத்துக்கிறது இல்லை. அப்படி நான் அக்செப்ட் பண்ணுற விமன் என்டர்ப்ரனரோட ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொல்லாத ப்ராடக்டாக இருக்கணும். ஏற்கனவே ஒரு சத்து மாவு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு டீலரை சொல்லிட்டேன்னா திருப்பி சத்து மாவு ப்ராடக்ட் பற்றியே ஒரு 15 பேர் வந்து அன்னைக்கே மேல் அனுப்பிச்சிருவாங்க. ஒரு ஏற்கனவே ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணும்போது திருப்பி இன்னொன்று நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் வருது அது வந்து சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சா மட்டும்தான் எடுத்துப்பேன். கண்டிப்பாக இது சொல்லிவிடுவேன், குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்றது மட்டும்தான் ஒரே ரூல், மற்றபடி அமௌண்ட் எதுவுமே வாங்குறது இல்லை. ஸோ அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி இந்த இதை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு ரீசன், தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எப்படி வேணால் ரீசெல்லிங் பண்ணிக்கோங்க, என்ன அமௌண்ட் வேணால் போட்டுக்கோங்க, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அதில் தலையிடுறதுக்கு நான் யாருமே கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், அப்படி இருக்கவங்க எனக்கு மெயில் பண்ணாதீங்க ப்ரொமோட் பண்ண சொல்லி. நான் ஜென்யூனாக வர மெயிலுக்கு கூட இதனால் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டேன். கிட்டத்தட்ட 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா என்னை வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லி கேட்டேன், யாருக்குமே வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஏன்னா இதில் அப்செட் ஆனனால யார் வந்து ஜென்யூனாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, யார் ஜென்யூனாக பண்ணுறீங்க, யார் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தனால இதை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எய்தர் டைரக்ட் மேனுஃபேக்சர்லேருந்து வாங்குறீங்கன்னா அது உண்மையை சொல்லிவிடுங்க, இல்லை ரீசெல்லிங் ஆப்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி ஏமாற்றி என்னை அப்ரோச் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ ஆன்லைனில் இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்குது. இந்த மாதிரி என்ன ஏமாத்துனதை நான் உட்காந்து பேசி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எதுன்னு கூட என்னால் சொல்லிட முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னால் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா அதை நான் பண்ணி கொடுப்பேன். ஒருத்தவங்களோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கிற மாதிரி நான் என்றைக்குமே
பேச மாட்டேன். இது வந்து நான் ஒரு பாலிசியாக ஃபாலோ பண்ணிருக்கேன். நாட் ஓன்லி இன் சேனல், சேனலில் மட்டும் கிடையாது, நான் ரியல் லைஃப்லேயுமே என்னால் முடிஞ்சால் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைன்னா அவங்கள வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எந்த விதத்துலேயும் அவங்களோட லைஃப் வந்து என்னால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நான் நினப்பேன். இன்றைக்கி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோனில் சும்மா ஃபார்வர்ட் பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரீசெல்லிங் பண்ணுறது வந்து தப்பு இல்லை, ஆனால் அது வந்து உண்மையாக பண்ணால் பரவாயில்ல. நீங்கள் வந்து மேனுஃபேக்சர்ட்ருந்து வாங்கி பிஸ்னஸ் பண்ணும்போது தான் அந்த பொருளோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அந்த பொருளையே கண்ணால் பார்க்கறது கிடையாது. ஒரு மேனுஃபேக்சர்ட்லேருந்து டைரெக்டாக கஸ்டமருக்கு சென்ட் பண்ணும்போது அந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரியாதப்போ கஸ்டமர்கிட்டருந்து எதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களால் பதில் சொல்ல முடியாது. அதனால தான் நான் எய்தர் டைரக்ட் மேனுஃபேக்சர் இல்லைன்னா அவங்கக்கிட்ட இருந்து எடுத்து ஸ்டாக் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்கள மட்டும்தான் என்னோட சேனலில் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக மட்டும்தான் இன்றைக்கி நான் இதை சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் க்ரே ஆப்பில் ஜீவனுக்கு வந்து நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பாதி மட்டும் ரிசீவ் பண்ணியிருக்கேன். எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டலான்னு இந்த வீடியோவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எக்ஸாம் முடிஞ்சோடனே ஊருக்கு போகிறோம். அங்கே வந்து வெயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும், அப்புறம் சின்னதாக ஒரு பிக்னிக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக கொஞ்சம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாமே காட்டன் தான். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா பிராண்டட் டிஷர்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ப்ரைஸ் வந்து கம்மின்னெல்லாம் சொல்ல மாட்டேன், ப்ரைஸியாக தான் இருக்குது, ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்குது. இப்போ சம்மருக்கு நிறைய கலெக்ஷன் வந்தது. அதில் வந்து பிராண்டுக்கு தகுந்த மாதிரி எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. மற்றபடி பெருசாக ஆஃபர்னு இல்லை, ஆனால் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஒன் இயராக நான் இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ரைலேருந்து தான் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருந்தேன். அப்போ பர்ச்சேஸ் பண்ணதுனால நல்ல குவாலிட்டியாக இருக்குது. டெய்லியுமே அவன் யூஸ் பண்ணிருக்கான், வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறோம், கலர்லாம் எதுவுமே ஃபேட் ஆகலை, துணி நல்லாயிருக்கு. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணதில் இந்த டிஷர்ட் வந்து ஆஸ் எ செட்டாக வந்திருக்கு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 நினைக்கிறேன். மற்ற ரெண்டு டிஷர்ட்டுமே ஏதோ பிராண்டு தான், எல்லாமே வந்து 400-500 அந்த ரேஞ்சு தான். இதுக்கு பாட்டமும் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி பண்ணிக்கலான்னு வாங்கியிருக்கேன், அது காட்டுறேன். பாட்டம் வந்து மொத்தம் 5 ஆர்டர் பண்ணேன், அதில் 3 தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு வாட்சும் உனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரிசீவ் பண்ண பாட்டமில் எல்லாமே காட்டன் தான். ஒன்று வந்து ஃபுல் லென்த் இருக்கிற பேண்ட்டு, ரெண்டு வந்து ட்ரௌசர் மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது, சம்மருக்கு போட்டுக்கிற மாதிரி தான். இந்த ஃபர்ஸ்ட் க்ரை ஆப்பில் வந்து நியூபார்ன் பேபிலேருந்து டில் 14 இயர்ஸ் வரைக்கும் போத் பாய் அண்ட் கேர்ள் பேபிஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கிது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். விக்கிலி ஆப்பில் இந்த வாரத்துக்கான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது இன்றைக்கி ரிசீவ் பண்ண, அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பில் பார்த்தீங்கன்னா 409 ருபீஸ் வந்திருக்கு. அதாவது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 409 ருபீஸ். அதில் வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இப்போ எக்ஸாம் முடிஞ்சோடனே நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஸோ அது வரைக்கும் மேனேஜ் பண்ணுறக்கு மட்டும்தான் வெஜிடபிள் வாங்கியிருக்கேன். பீக்கங்காய் வந்து 1/2 கிலோ, 3 பீக்கங்காய் வந்திருக்கு நல்லா பெருசாக. இல்லை கருவேப்பிலை, கொத்தமல்லித்தலை, வெங்காயத்தால், அப்புறம் வெந்தயக்கீரை, அது ஒரு சின்ன கட்டு, இது நாலுமே இந்த கவரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி வாங்கியிருக்கேன். இப்போ சீசன், ப்ரொக்கோலி வந்து ஜஸ்ட்டு ஒரு 20 ருபீஸ்னு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ப்ரொக்கோலியில் நான் சூப் ரெசிபியும் ப்ரொக்கோலி பெப்பர் ஃப்ரையும் ஏற்கனவே உங்களுக்கு வ்ளாகாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த விட்டமின் கே அண்ட் விட்டமின் B12 அளவுகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். காலிஃப்ளவரை விட கம்பேர் பண்ணும்போது ப்ரொக்கோலியில் கொஞ்சம் சத்துக்கள் ஜாஸ்தி. இப்போ சீசன்றனால விலை கம்மி, இல்லைன்னா ஒரு ப்ரொக்கோலி வந்து 60 ரூபான்னு இருக்கும். முட்டைக்கோஸ் ஒரு பெரிய பீஸு. ஆக்சுவலாக பீட்ரூட் 1/2 கிலோ நான் ஆர்டர் வச்சேன், பை மிஸ்டேக் கட்டு பீட்ரூட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஆர்டர் வச்சதே கட் பீட்ரூட்டான்னு தெரியல, பட் ஒர்க்கிங் டேக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும், எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பாவக்காய் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், ஒரு 5 பாவக்காய் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தக்காளிப்பழம் 1 கிலோ இருக்குது. தக்காளிப்பழம் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ கிலோ 10 ரூபா தான் இப்போ சீசன்றனால. பெரிய வெங்காயம் 1 கிலோ வாங்கியிருக்கேன், அது இல்லாமல் சின்ன வெங்காயம் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள் ஒரு செட்டு இந்த மாதிரி தான் கிடைக்கும், 4 செட்டாக கொடுப்பாங்க. அப்புறம் வாழைப்பழம் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். தர்பூசணி இப்போ சம்மன்றனால சீசன், இது பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து 25 ரூபான்னு டெலிவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மஸ்கு மெலன் வாங்கியிருக்கேன், இது ஒரு பழம் வந்து 20 ரூபான்னு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெண்டும் சேர்த்து எனக்கு 400 ருபீஸ் வந்திருக்கு. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த சின்ன வெங்காயத்தால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. இதையும் பொடி பொடியாக நறுக்கி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிருவேன். நாளைக்கு காலையில் இதில் தான் பொரியல் செய்யலான்ட்ருக்கேன். நம்ம கேரட் பொரியல் செய்கிற மாதிரியே தான். சின்ன வெங்காயத்தால் வந்து ரொம்ப குளிர்ச்சி. ஸோ பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் எல்லாம் மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்டோடு சேர்த்து தான் நம்ம பொரியல் செய்யணும்.
இப்போ இதை நறுக்கி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிட போகிறேன். இதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நூடுல்ஸ் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தடவை காலேஜுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் கொண்டு போனப்போ இந்த சின்ன வெங்காயத்தால் யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இந்த சம்மரில் இது கிடச்சா வாங்கிக்கோங்க. இது ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 ரூபாய் தான் எனக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் மந்த்துக்கான கிராசரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்போ போல் பிக் பாஸ்கெட் ஆப்பில் தான் வாங்கினேன். லாஸ்ட் வீடியோலேயே கேட்டிருந்தீங்க ஏன் ஜெப்டோ ஆப்பில் ட்ரை பண்ணலன்னு. ஜெப்டோ ஆப்பில் வந்து இந்த அளவுக்கு கிராசரிஸ் இல்லை. ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸு நிறைய வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, ரொம்ப லிமிட்டடான ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அல்லாமல் ஜெப்டோவில் பார்த்தீங்கன்னா காய்கறி விலை பிக்கிலியை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் பே பண்ணுற மாதிரியான ஆப்ஷனே அதில் இல்லை. நான் ஒன்ஸ் காய்கறிகளாவது வாங்கி உங்களுக்கு வந்து ரிவ்யூ போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து மற்ற பேங்க்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, எஸ் பேங்க் அந்த மாதிரி, இல்லைனா கார்டு நம்பர் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் வந்து ஆன்லைனில் என்னோடய டெபிட் கார்டு நம்பர் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதே இல்லை, இன்டர்நெட் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் பண்ணிருக்கேன். அதனால தான் ஜெப்டோவில் நான் ட்ரை பண்ணல. லாஸ்ட் வீடியோ நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் எப்பவும் போல் பிக் பாஸ்கெட்டில் வாங்கிட்டேன். இந்த மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கான பில் வந்து 2899 வந்திருக்கு. ஊருக்கு போகிறோம், எக்ஸாம் முடிஞ்சவுடனே ஊருக்கு கிளம்புறோம், அதனால் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஊருக்கு போனோன்னா அங்கேருந்து அரிசியெலாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற காரணம் நான் வந்து இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் பிக் பாஸ்கெட்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து நிவ்யாவோட பாடி லோஷன். என் பாடி லோஷன் காலியாயிடுச்சு, சரி ட்ரை பண்ணலான்னு நிவ்யா ஆர்டர் பண்ணியிருக்கேன். நிவ்யாவோட ப்ராடக்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். திஸ் இஸ் ஃபார் ட்ரை ஸ்கின். இன்னொன்று வந்து லாக்மி பீச் மில்கோட சன்ஸ்கிரீன் லோஷன், ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் வித் சன்ஸ்கிரீன். இது ஏற்கனவே நான் நைக்கால் ஆர்டர் பண்ணி எனக்கு வரல. திருப்பி நைக்கால் நான் வந்து இது மட்டும் ஆர்டர் வச்சேன் அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்கணும். பிக் பாஸ்கெட்டில் இருந்தனால சேர்த்து வாங்கிட்டேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்து அந்த பில் பார்த்துட்ருக்கீங்க. ஜீவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு பொன்னி அரிசி வந்து 5 kg தான் வாங்கியிருக்கேன். ஊருக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 5 இல்லைன்னா 10 கிலோ கொண்டு வந்துடுவேன். மற்ற ஐட்டம்ஸ் சொல்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசரும் பாடி லோஷன் மட்டுமே நியர்லி 550 ருபீஸ் வந்துருச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து கிராசரிஸோட அமௌண்ட் வந்து ஒரு 2300 தான் வருது. மற்ற ஐட்டம்ஸ் வந்து ஜீவனுக்கு வந்து இப்போது ரீசண்டாக இந்த மேக்ரோனி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவனுக்காக வாங்கினேன். இப்போ சம்மர் வெக்கேஷன்லாம் அடிக்கடி கேட்பான். இது வந்து 850 கிராம்ஸ் எல்போ மேக்ரோனின்னு வந்திருக்கு. இது இந்த பிராண்டு எம்டிஆரோட பிராண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அது வாங்கினேன். அப்பளம் வாங்கியிருக்கேன் அணிலோடது. அப்புறம் வந்து இது இந்த வடகம் மாதிரி இது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்லாம் அடைச்சிக்கிச்சுன்னா போடுற அந்த ட்ரைனேக்ஸ் போடுறது, இது எப்போவுமே மாதம் மாதம் வாங்குறது தான். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தான் செய்யும்போது இந்த மாதிரி மசால் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மந்த் வீடியோலையும் காட்டியிருப்பேன். ஜஸ்ட் 10 ருபீஸ் தான். இப்போ ரீசெண்டாக வந்து மிச்சமான சாதத்தில் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். இந்த பேக் வச்சு தான் நிறைய பேத்துக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ இது மாதிரி கிடச்சிச்சுன்னா சாச்சட் பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ரைஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நூடுல்ஸ் செய்யும்போது, இல்லை இந்த மாதிரி மேக்ரோனியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேட்ச் பிராண்டோட ரெட் சில்லி, காஷ்மீர் ரெட் சில்லி போட்டு தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் பேப்பர் போடுறோம், கேட்ச் பிராண்டோட தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் அந்த பிராண்ட்லேயே வந்துட்டு சரி மஞ்சள் தூளும் வாங்கலான்னு வாங்கியிருந்தேன். அதே மாதிரி டாடா சம்மன் பிராண்டும் பார்த்தீங்கன்னா உளுந்து, வெள்ளை உளுந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் வெள்ளை உளுந்து வந்து நான் ஆர்டர் பண்ணவே மறந்துட்டேன், வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அந்த பிராண்டில் வந்து மல்லித்தூளும் ட்ரை பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சீரகம் வாங்கியிருக்கேன், வெள்ளை எள் வாங்கியிருக்கேன். ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறேன், உங்களுக்கு வ்ளாகில் காட்டுறேன் என்ன ரெசிபின்ட்டு. அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, அனித சேமியா பேக்கெட் 2 வாங்கியிருக்கேன். உப்பு, இது வந்து மினி சோயா சங்க்ஸ். சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம ஃப்ரை மாதிரி பண்ணலாம், பொரியல் செய்யலாம், கிரேவி செய்யலாம். துவரம்பருப்பு 1/2 கிலோ. சர்க்கரை வந்து 1 கிலோ பேக்கெட் 2 வாங்கியிருக்கேன். நாட்டு சக்கரை வாங்கலை, ஏன்னா மோஸ்ட்லி காஃபி டீக்கு தான் யூஸ் பண்ணிருக்கேன், இப்போ நான் காஃபி டீயே குடிக்கிறது இல்லை. அப்புறம் வந்து கோதுமை மாவு பேக்கெட் 1 தான் வாங்கியிருக்கேன், மீன் 1 கிலோ 1. இட்லி அரிசி பேக்கெட் வந்து 2 கிலோ பேக்கெட் 1. நூடுல்ஸ் ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். லைசால் கிளீனர் வந்துட்டு, இது மல்டிபர்பஸ் கிளீனர், நீங்கள் வந்து பாத்ரூமுக்கும் யூஸ் பண்ணலாம், கிச்சனுக்கும் யூஸ் பண்ணலாம், கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மேலே கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை சின்ன பாட்டில் கிடைக்கல, பெருசு மட்டும்தான் இருந்தது. அப்புறம் வந்து டாய்லெட் கிளீனிங்க்கு வந்து ஹார்பிக் லெமன் வாங்கியிருக்கேன். இது மோஸ்ட்லி கிடைக்கவே மாட்டேது, எப்போவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது. ஜீவனுக்கு வந்து பூஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொன்று போன்விட்டா மைலோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்குவேன். துணி துவைக்கிறதுக்கு வந்து சர்ஃபெக்சல் மேட்டிக் லிக்விட் வாங்கியிருக்கேன். போன மாதம் வாங்கினேன் சேஃபாஸ் லிக்விட் பை 1 கெட் 1, அதில் ஒரு பாட்டில் தான் காலியாக இருக்கு, இன்னும் ஒன்று அப்படியே இருக்குது. ஸோ அதனால தான் கம்மியாக வாங்கியிருக்கேன். இதில் வந்து கேட்டிருந்தீங்க அந்த ஏரியலோட டிடர்ஜென்ட் கேக் அந்த பவுச் வந்து வாங்குறதா சொல்லியிருந்தீங்க, ஏன் வாங்கலன்னு லாஸ்ட் வீடியோவில். அது வந்து எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. பிக் பாஸ்கெட் ஆப்பில்
வந்து பார்த்தா ஜஸ்ட் 18 பவுச்சஸ் மட்டும் இருக்கிற அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 350 rupees இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, அதனால தான் வாங்கலை. அப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து கிசான் பிராண்டோடது, அதுதான் எப்பவுமே வாங்குறது. இது துணி துவைக்கிறதுக்கான சன்லைட் சோப், இது வந்து உங்களுக்கு கைக்கு வந்து அலர்ஜி ஆகாது. ரொம்ப பவர்ஃபுல்லான டிடர்ஜென்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்ல ரேஷஸ் வரும். இந்த ரின் மாதிரி சோப்பெல்லாம் எனக்கு சுத்தமாக செய்கிறது இல்லை. இது வந்து ஏதோ கேரளா பிராண்டு, ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும் இது இந்த சோப்பு. அப்புறம் மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாங்கியிருக்கேன். இல்லை மீத்தா பான்னு போட்டிருக்கு, இது பான் கிடையாது. இது வந்து இந்த மாதிரி மவுத் ஃப்ரெஷ்னர் தான் சின்ன சின்ன பேக்கெட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு 2-3 பேக்கெட் இருந்துச்சுன்னா ட்ராவல் அப்பவும் நமக்கு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், காலேஜுக்கு கொண்டு போகிறதுக்கும் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த மந்த்துக்கான க்ராசரிஸ்.